ஜெர்மனியில் 101 வயது முதியவருக்கு அதிர்ச்சி கொடுத்த நீதிமன்றம். ஜெர்மனியில் ஒரு காலத்தில் நாசி வதி முகாமில் காவலராக இருந்த 101 வயது முதியவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் 5 சிறை தண்டனை விதித்துள்ளது. ஜெர்மனியில் நடந்த இனப்படுகொலையுடன் தொடர்புடைய போர்க்குற்றங்களுக்காக தண்டனை பெறும் மிக அதிக வயதுடைய முதியவராக அவர் உள்ளார். ஜோசப் ஷூட்ஸ் என்று பெயர் கொண்ட முதியவர் சிறை காவலராக இருந்தபோது கொலை செய்ய துணை நின்றதாக நீதிபதி கூறினார். 1942-1945 இடையே ஷூட் சிறை காவலராக இருந்தார். முகாமில் மோசமாக மக்கள் கொல்லப்படுவதனை தாம் அறிந்திருக்கவில்லை என்று முதியவர் கெஞ்சினார். நேற்று வழக்கு முடிவுக்கு வந்த போதும் கூட நான் ஏன் இங்கு இருக்கின்றேன் என்பதனை அறியவில்லை என்றார் அவர். முகாமில் 3518 பேர் கொல்லப்பட்டனர். அதற்கு ஷூட்ஸ் தெரிந்தே துணை புரிந்ததாய் வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். 1936-1945 இடைப்பட்ட காலத்தில் 200,000 அதிகமானோர் அந்த வதி முகாமில் அடைக்கப்பட்டிருந்ததாக வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. ஷூட்ஸை போல ஜெர்மனியில் 90 வயதுக்கு மேற்பட்ட மேலும் பலர் கடந்த சில ஆண்டுகளில் தண்டனை பெற்றனர். கிட்டத்தட்ட 70 பிறகு இவர்களை பிடித்து வழக்கு நடத்தி தண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று பலர் கேள்வி எழுப்புகின்றனர். ஆனால் தனிநபர்களின் அரசியல் ஒழுக்க பொறுப்புகளை வலியுறுத்தவே இவ்வாறு செய்யப்படுவதாக கவனிப்பாளர்கள் கூறியுள்ளனர்.